வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான நீட் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எவ்வளோ ஃபீ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் இதுக்கு எவ்வளோ ஃபீ பே பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீட் எக்ஸாம்க்கான பப்ளிக் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக எழுதணும் அப்படிங்கிறது தான் ரூல் இந்த நீட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக தேர்ட்டின் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி அஸ்ஸாமே பெங்காலி குஜராத்தி கன்னடா மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு அண்ட் உருது இந்த மாதிரியான பதிமூணு லாங்குவேஜில் இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டூ செட்ஸாக டூ பேஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் செகண்ட் செட் பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் இது எப்போ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சில இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அந்த டைமில் இதை ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்கோர் கார்டை பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸும் ஈச் செட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணாத கேண்டிடேட்டோட அப்ளிகேஷன் ஃபார்மை கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் எம்சிக்யூ அப்படின்னு சொல்லப்படுறா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ இருந்து எப்போ வரையும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் நீங்கள் பண்ணலாம் நீட் எக்ஸாமுக்கு ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கு யூபிஐ மெத்தடு பேடிஎம் வாலெட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது மூலமாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ராங்காக ஃபில்அப் பண்ணிட்டீங்க இது எப்போ கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எயித்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெல்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அதுக்கான டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது எந்தெந்த சிட்டிஸில் நீட் எக்ஸாம் சென்டர்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நீட் எக்ஸாமுக்கான அட்மிஷன் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த் செப்டம்பர் டுவெண்ட்டி சண்டே அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அதாவது மூணு மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலிருந்து அஞ்சு மணி வரையும் மார்னிங் எந்த டைமும் கொடுக்கல ஸோ உங்களுக்கு ஆஃப்டர்நூனில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நீட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகிரும் இந்த வெப்பேஜில் பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த பேஜில் ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகிரும் இந்த வெப்பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் டூ அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க இது என்னென்ன அப்படின்னு

கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நீட் கண்டெக்டர் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேட்டகிரிக்கு எவ்வளோ ஃபீ பேமெண்ட் அதாவது ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட்டும் அடுத்து எஸ் சி எஸ்டி டிசபிலிட்டி தேர்ட் ஜென்ரருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டூ செட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் செகண்ட் செட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ண

இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான ஃபீ பேமெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும் இது பாத்தீங்கன்னா கேட்டகரியை டிபெண்ட் பண்ணி ஃபீ பேமெண்ட் சேஞ்சஸ் ஆகும் அடுத்தது இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்றது அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த செக் பாக்ஸை எனபில் பண்ணிட்டு கிளிக் ஹெர் டு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும் இதுதான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட டீடெயில்ஸாக ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டரோட நேம் ஸோ கேண்டிடேட்டோட நேம் என்ன அப்படிங்கறது அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கேண்டிடேட்டோட மதர் நேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த் என்ன இது பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த் இயர் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ கேண்டிடேட்டோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட நேஷனாலிட்டி ஸோ இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு அடுத்தது பார்த்திங்கன்னா டுவெல்த்து அட்மிஷன் கார்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கார்டு அடுத்தது பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு எனி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஃபோர் டிஜிட் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் அட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியா நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லொக்காலிட்டி என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிட்டி டவுன் வில்லேஜ் ஸோ உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க அது மூலமாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோட் உங்க ஏரியா பின் கோடை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இது பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் பண்ணிக்கோங்க என்ட்ரி அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இது மேண்டேட்ரியான ஆப்ஷன்ஸ் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா பர்மனென்ட் அட்ரஸ் ஒரு வேலை உங்களோட கரண்ட் அட்ரஸே பர்மனென்ட் அட்ரஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செக் பாக்ஸை மட்டும் எனபிள் பண்ணிங்கனா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்ரஸ் அப்டேட் ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் பர்மனென்ட் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனா சூஸ் பாஸ்வேர்டு ஸோ நீங்கள் அங்கே பாஸ்வேர்டு சூஸ் பண்ணும்போது ரைட்டில் பார்த்திங்கன்னா சில பாஸ்வேர்டு செக்யூரிட்டி வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பதிமூணு கேரக்டருக்குள்ளே இருக்கணும் அப்பர் கேஸ் ஒன்று இருக்கணும் லோயர் கேஸ் ஒன்று இருக்கணும் ஒரு நியூமெரிக் கேரக்டர் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்னாக ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பாஸ்வேர்டு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சேம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கொஷின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் ஞாபகம் இருக்கோ அந்த கொஷின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸை கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின் ஸோ செக்யூரிட்டி பின் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஜா என்ட்ரி அப்படியே மேல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக சப்மிட் பண்ணிக்கோங்க இங்கே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துடும் இந்த பாப்பாப்பில் பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாப் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் இந்த பேஜை ஸ்க்ரால்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிக்கோங்க ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பர்டிகுலர் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பர்டிகுலர் செக்லிஸ்ட்டாக எல்லா செக்லிஸ்ட்டும் எனாபிள் பண்ணிக்கோங்க மை நேமு ஃபாதர் நேமு மதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை எல்லாத்தையும் எனாபிள் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டிக்ளரேஷனில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல பார்த்திங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த செக் பாக்ஸை எனபிள் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பா போகிறோம் டூ யூ வாண்ட் டு சப்மிட் அப்படி மாதிரி எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிரீன் கலர்ல வந்து டிக் மார்க் வந்துரும் இதில் ரைட் சைடில் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும் இந்த பேஜில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண வேண்டியது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆல்ரெடி கேண்டிடேட்டோட சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக இருக்கும் அதர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோடனே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்கும் இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேட்டகரி ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி எஸ்சியாக ஓபிசியா எஸ்டியா ஜென்ரலா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் டூ யூ ஹவ் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அதாவது டிசபிலிட்டி பர்சன் ஏதாவது இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா எஸ்ஸுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நோ அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரியோ டயபெட்டிக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரி ரெசிடென்சி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீட் யூஜி டுவெண்ட்டி இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது ப்ராப்பர் அப்புறம் ட்ரெஸ் கோடு போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ட்ரெஸ் கோடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ ஆப்ஷன் தான் எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான டீட்டெயில்ஸாக ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீட்டுங்கிறது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மீடியம் இது பார்த்திங்கன்னா நீட்டு பதிமூணு லாங்குவேஜில் நடத்துகிறாங்க ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிட்டி எந்த சிட்டியில உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ருக்காங்க ஸோ உங்க சிட்டியில கூட நீங்க போட்டுக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை வேற ஏதாவது சிட்டியில் எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ருக்காங்க ஸோ செகண்ட் உங்களுக்கு நியர்பை ஏதாவது சிட்டி இருந்துச்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடே செலக்ட் பண்ணிக்கோங்க மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர் பை சிட்டி வேறு ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நியர்பையாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த்தும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையோ இல்லை நியர்பை நியர் டு நியர்பை சிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது டயர்டாயிடுவீங்க ஸோ அதனால் நியர்பை சிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஆர் ஈக்குவன்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களோட டுவெல்த் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸாக என்ட்ரி பண்ணியிருக்கும் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக பாஸாக ஃபெயிலாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பாஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த இயர் பாஸ் அவுட் ஸோ எந்த இயர்னு நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் கோடு கோட் ஒன்னாக கோடு ஆ கோட் த்ரீயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் ரூரலாக அர்பனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஸ்கூல் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா சிபிஎஸ்ஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போர்டு இந்த ஆப்ஷன் எதாவது டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்களா அதை டிபென்ட் பண்ணி உங்களோட ஸ்கூல் நேம்லாம் வரும் அதன் மூலமாக உங்களோட ஸ்கூல் நேம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மோடு சிஜிபியா பர்சன்டேஜா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ ஸோ உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் உங்களோட ரோல் நம்பர் என்ன அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பின்கோடு உங்கள் ஸ்கூலோட பின்கோடு என்ன அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பின் ஸோ கீழே கொடுத்துருக்குற கேப்சாவா அப்படியே மேலே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே உங்களுக்கு ரீஹெயின் அதே மாதிரி ஒரு பாப்பா போகிறோம் ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த பாப்பாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் அப் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டான ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பர்டிகுலர் செக்லெஸ் டூ பி வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உங்களோட நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு கேட்டகரி குவாலிஃபிகேஷன் பேப்பர் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எனபிள் பண்ணிட்டு கீழே அக்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதையும் எனபல் பட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்பா போகிறோம் அதை எஸ் அப்படிங்கறது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிரும் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் கீழே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஸ்டெப் டூ அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆயிட்டு அடுத்தது ஸ்டெப் த்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் த்ரீ போகிறதுக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் நீ அப்லோட் பண்ற டாக்குமெண்டோட ஃபார்மட் பாத்தீங்கன்னா ஜேபிஇஜியாவும் மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா டென் கேபியில இருந்து மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா இரநூறு கேபி குள்ளே இருக்கணும் பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸ் அக்சஸ் ஆகும் உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸில் பர்ட்டிகுலர் டாக்குமெண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆகும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிரும் ஸோ இதே ப்ராசஸில் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின் அதாவது கீழே கொடுத்துருக்க கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ப்ப போகிறோம் அதான் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு பாப்ப போகிறோம் ஓகே அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே உங்களோட டாக்குமெண்ட் அப்லோடடு அதுவும் கிரீன் கலரில் சேஞ்ச் ஆயிரும் ஸோ மூணு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது ப்ராசஸ் ஃபீ பேமெண்ட் இதுக்கான ஃபீ பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஃபீ பார்த்திங்கன்னா டோட்டலாக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஃபீ பே பண்ணுறதுக்கு பே எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரேடியோ பட்டனை எனபிள் பண்ணிக்கோங்க எனாபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பை போகிறோம் அதை ஓகே அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட கேண்டிடேட்டோட நேம் அப்ளிகேஷன் நம்பரு ஃபீ பேமெண்ட்டு கஸ்டமர் ஐடி அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீ பேமெண்ட் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ஏ கனரா பேங்க் ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிரும் இந்த பேமெண்ட் கேட்வேல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் கார்டு யூஸ் பண்ணுறீங்க கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணோடனே என்ன டைப் ஆஃப் கார்டு டைப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம் ஸோ விசா கார்டா மாஸ்டர் கார்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க கார்டு ஹோல்டர் நேம் என்ட்ரி பண்ணிட்டு எக்ஸ்பிரி டேட் எப்போ அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் இருக்கும் உங்கள் கார்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு பேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிரும் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணும்னு நம்பரும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்